முதல் மூன்று இரண்டு மதிப்பு நிலாக்கள் முக்கியமானது. ஒரு நேர்கோட்டுடைய சமன்பாடு காண்க. இது நேர்கோடு, இந்த நேர்கோட்டுடைய சாய்வு காண்க. இந்த நேர்கோடோட சாய்வு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல இந்த நேர்கோடைய ஆர்டரை எழுதுங்க. ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எதை கொண்டு வாங்க, மைனஸ் ஃபைவ் ஒய், இந்த ப்ளஸ் த்ரீ எங்கே கொண்டு வாங்க, மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு பூஜ்ஜியம். சாய்வுக்கு நாம் என்ன ஃபார்முலா படித்தோம், ஒரு நேர்கோடுகளுடைய சமன்பாடு கொடுத்தால் மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. மைனஸ் எக்ஸினுடைய கெழு என்ன, நாலு, ஒய்னுடைய கெழு என்ன, மைனஸ் ஐந்து. அப்போது மைனஸ் இரண்டு புறமும் கட் ஆயிரும். அப்போ ஸ்லோப் அல்லது சாய்வு என்னவாக இருக்கும், நாலு பை ஐந்தாயிரம். இந்த ரெண்டு கோடுகளும் இணை அப்படிங்கிறாங்க. இணைன்னா நமக்கு நல்லாவே நல்லா ஞாபகம் இருக்கும். இது ரெண்டு கோடுகளும் இணையாக இருந்தால் அதனுடைய சாய்வும் இணையாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும்னு அர்த்தம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. இப்போ ஒய் பை டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் பி அப்படின்றது ஆர்டர் ஆகுதலாம். எக்ஸ் இந்த ப்ளஸ் ஒய் பை டூ அங்கே போகும்போது மைனஸ் ஒய் பை டூ மைனஸ் பி ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்படின்னு தெரியும். நாம் இங்கே சாய்வு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்னுடைய கெழு. மைனஸ் எக்ஸோட கெழு இங்கே என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, அப்போ ஒன்று போடுவோம். ஒய்யோட கெழு என்ன இருக்குன்னா மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு இருக்கும். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். இந்த ஒன்று பை ரெண்டு தலைகளாக எடுத்து போடும்போது இரண்டு பை ஒன்றுன்னு வரும். நமக்கு டினாமினேட்டரில் அதாவது விகுதியில் ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது சாய்வு ஒன்று கிடைச்சிருக்கும். அடுத்த நேர்கோடு ஏஎக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு மூன்று ஒய். இதையும் ஆர்டர் ஆகுதுதான். ஏஎக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அந்த வலப்புறத்தில் இருக்கக்கூடிய த்ரீ ஒய் இந்த பக்கம் இடப்புறத்தில் வரும்போது மைனஸ்னு எழுதிடுவோம். இப்போ சாய்வு இரண்டு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா எழுதுனால டேரெக்டாக எழுதலாம். எக்ஸு மைனஸ் எக்ஸின் கெழு, எக்ஸினுடைய கெழு என்ன, ஏ பை ஒய்யின் கெழு, ஒய்னுடைய கெழு என்ன, மைனஸ் மூன்று. ரெண்டு பக்கம் மைனஸ் கட் ஆகிடும். ஏ பை மூன்று இது சோப்பு. இரு கோடுகளும் இணை அப்படிங்கிறாங்க, அதுதான் அங்கே இன்ஃபர்மேஷனு கொடுக்கப்பட்டபடி இரு கோடுகளும் இணை அப்படின்னா எனில் எம் ஒன்னுடைய மதிப்பும் எம் டூவும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே எம் ஒன்னுடைய மதிப்பு இரண்டு, எம் டூ ஏழு பை ஏ பை மூன்று. மூன்றைக்கு கிழக்கு பிறகு செய்கிறோம். மூன்று ரெண்டு ஆறு இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏனுடைய மதிப்பு என்ன, ஏயின் மதிப்பு. அடுத்த மூன்றாவது கேள்வி. ஒருவேளை கொடுக்கப்படுகிற இந்த கோடுகளும் செங்குத்து நேர்கோடுகள், இது இணையாக இருந்ததுனால இரண்டு சாய்வுகளையும் சமப்படுத்தணும். இது செங்குத்துனா ஏற்கனவே நமக்கு தெரியும், செங்குத்துனா என்ன பண்ணுவீங்க, இரண்டு சாய்வுகளும் பெருக்கினால் மைனஸ் ஒன்று வரணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ கொடுக்கப்பட்ட முதல் கோடு எயிட் பி எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ பி இன்டூ ஒய் இஸ் ஈ ப்ளஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம். இந்த சாய்வு ஒன்று கண்டுபிடிக்கலாம். மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்னுடைய கெழு. எக்ஸோட கெழு என்ன இருக்குன்னா எயிட் பின்னு இருக்கு, ஒய்யோட கெழு என்ன இருக்குன்னா மைனஸ் டூ மைனஸ் த்ரீ பின்னு இருக்கு. இது ஒய்யோட கெழு மொத்தமாக, இது எக்ஸோட கெழு மொத்தமாக. ரெண்டு புறம் மைனஸ் கட் ஆயிரும். எயிட் பி பை டூ மைனஸ் த்ரீ பின்னு கிடைக்கும் தான் அவங்களுடைய சாய்வு ஒன்று. அடுத்த ஒரு லைன் வந்து கோடு வந்து ஏபிஎக்ஸ் மைனஸ் எயிட் ஒய் ப்ளஸ் செவன் ஈக்குவல் ஜீரோ. இங்கே சாய்வு இரண்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபார்முலா எழுதிட்டனால நேராக சாய்வுக்கு போயிடலாம். மைனஸ் எக்ஸினுடைய கெழு, எக்ஸினுடைய கெழு பி பை ஒய்னுடைய கெழு மைனஸ் எயிட். ரெண்டு பக்கம் மைனஸை கட் பண்ணால் பி பை எயிட்னு வரும். இதுதான் அடுத்த சாய்வு.
நேர்கோடுகள் செங்குத்து எனில், நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் நமக்கு என்ன தெரியும்? இரண்டினுடைய சாய்வை பெருக்கினால் அது மைனஸ் ஒன்றுன்னு தெரியும். முதல் சாய்வு 8p/2 − 3p இன்டூ, இரண்டாவது p/8 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இந்த எட்டையும் படிச்சு வகுத்துடுறோம். p/2 − 3p இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு இருக்கு. குறுக்கு பெருக்கம் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இன்டூ 2 − 3p. பி இஸ் ஒரு மைனஸ் ஒன்று, இரண்டால் பெருக்கப்படும் போது மைனஸ் இரண்டு, மைனஸ் மைனஸ் பெருக்கப்படும் போது ப்ளஸ், இது 3p. இங்கே ஒரு தவறு நடந்திருக்கு, இங்கே மைனஸ் 8 8 பியும் பியும் பெருக்கப்படும் என்ன வரணும்? பி ஸ்கொயர். குவாட்ரா எழுதலாம், பி ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 3p இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3p மாறும், மைனஸ் 2 இடப்பக்கம் வரும்போது ப்ளஸ் 2 ஆகும். இது ஒரு இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவீங்க. இதை பியினுடைய வேல்யூ வேணும்னா நீங்கள் இப்படி போடுவோம். இரண்டுக்கு ஒரே மதிப்பு தான், 1 2 ஓர் 2 2 மைனஸ் கீழே வந்துட்டால் இரண்டுத்துக்குமே என்ன போட சொன்னோம்? மைனஸ் போட சொன்னோம். பிக்கு இரண்டு விதமான மதிப்புகள் வருது, ஒன்று p-1 மற்றும் ஒன்று p-2. தனித்தனியாக இதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துகிறோம். p-1 0, p-2 0. இங்கிருந்து பீனுடைய மதிப்பு ஒன்றாக இருக்கலாம், இங்கிருந்து பீனுடைய மதிப்பு 2. எனவே பீயின் மதிப்புகள், இது முக்கியமான கேள்வி, இது 1 மற்றும் 2.